இப்போ என்னிடத்துல ஒன்றும் செய்தி இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை விரிசலாக நான் பார்க்கல, முறிவாக பார்க்குறேன். உறவு முறிவாக பார்க்குறேன், உறவு விரிசலாக பார்க்கல, தற்காலிக பிரிவாக பார்க்கல, நிரந்தர பிரிவாக பார்க்கல. செய்தியாளர்ங்கிறது நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பத்திரிகையாளர் தான், நீங்கள் எல்லாரும் பரமாத்மாக்கள் கிடையாது. ஒரு பத்திரிகையில் நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல, ஒரு தொலைக்காட்சி, எனக்கு ஏதாவது இருக்கா? நான் கொள்கைக்கு போராடுறேன், முன்னாடி கை வைட்டியும் பதில் சொல்கிறதுனால என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கூடாது. ஒரு வலையொலி தொடங்கிக்கிறேன், நீனு சும்மா ஒரு கேமரா செல்ஃபோன் தொடங்கி வச்சுக்கிற அலைபேசியை என்ன வேணாலும் கேட்கலாம்னா அது அது வந்து அது சரி கிடையாதுல்ல, அது சரி கிடையாது. நீ பதில் சொல்ல, நீ கேள்வியாக கேட்கணும். ஒரு நல்ல பதில் என்பது, நல்ல பதில் என்பது அழகான கேள்வியின் குழந்தைங்கிறான். அழகான கேள்வி கேளுங்க, நான் அழகாக பதில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்கள, எனக்கு ஏன் கோபம் இல்லை? சரியான ஏன் கேள்வி, ஏன் கோபம் இல்லை? கேள்வி கேள்வியாக இருக்கணும். பதில் சொல்கிறவனுக்கு ஜனநாயகம், கண்ணியம், கட்டுப்பாடு, நாகரிகம் இருக்கணும் என்பது போல கேள்வி எழுப்புறவருக்கும் இருக்கணும். அவர் வந்து ஆ என்ன நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் நீங்கள் அப்படி அப்படி பண்ணிட்டீங்க, இப்படிலாம் அப்படி. நீங்கள் இந்த ஒளி வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய இடம், ஒரு ஒளி வாங்கி வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சு விழுது. நான் 2.5 மணி நேரம் வகுப்படுத்து கலந்தாயில் வந்து உட்காந்துருக்கேன், சரிஞ்சு விழுந்து போது இவங்களுக்குள்ள பத்திரிகையாளர்களுக்கு தகராறு வருது. ஏ என்ன பையன் மை இழுத்துட்டேன் ஏ அப்படின்னு இருக்காங்க. அப்போ நான் என் தம்பிட்டு சொல்கிறேன், இதுக்கு வந்து இந்த பாருங்க இப்படி 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 வளை வளைவாக அவர் கட்டை இருக்கும், பல இடங்களாக நான் பார்த்துருக்கேன், அந்த கட்டையை வச்சு அது மேலே வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒன்று இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறேன். கண்ணில் கண்ணீர் இப்படி இங்கேருந்து நெத்தியில் வலிஞ்சிக்கிறது, நான் அதை தொடக்கிறேன். தொடச்சிட்டு பார்க்கும்போது அரங்கத்தில் இருக்கிறவங்க சத்தம் போட்டால் நாம் பேசலாம், அமைதியாக இருக்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் சத்தம் போடுறாங்க, இங்கே போட்டால் இவங்க தான் இந்த ஊருக்காராங்க, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்மான்னு சொல்கிறேன். இவன் அதை இதுவரை சுலோ மோஷன் பண்ணி திராவிட திருவாளர்கள் வாடகை வாய் அவர் குடிச்சிட்டு பேசுகிறாரு, டேய் குடிச்சிட்டு பேசுகிறவங்க பத்திரிகையில் பேச்சு இருக்கு, அவங்களும் சொல்லி பண்ணுவோம் குடிச்சிட்டு பேசுகிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் 51 நிமிடம் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் தான் அபத்தம். இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வரும்போது வெறி வெறுமாக வருது. நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இல்லை, என்னை எரிச்சல் படுத்துகிறோ கோவப்படுத்துன்னு வரும்போது நான் வந்து எங்கள் ஐயா மூப்பனார் மாதிரி பாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போராடல. நீ அன்பாக பேசினா நான் அன்பு, நீ வம்பாக பேசினா வம்பு. நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்றவன் நினச்சா நீனு, நீ வெட்டுறதுக்கு நினைக்கிறது முன்னாடி வெட்டி முடிக்கிற ஆள் நான், அப்படிப்பட்ட கூட்டம். அதுக்கு தேவையில்லாமல் வந்து வம்பு கூட்டேன். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, ஏதாவது இருக்கா? ஒரு தென்றல் போல போகுது, ஒரு கவிதை படிப்பது போல போகுது, அது மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னை அவமதிக்கணும்னு நினச்சா அது எப்படி அனுப்பிடுது? நீ யாராக வேணாரு, யாராக வேணாலும் இருக்கு. எனக்கு என்ன கண்ணியம்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே, நாகரிகங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே, எல்லாருக்கும் இருக்குல்ல சகோதரா.